गुरुवी यशे அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் மனுஷன் தப்பு பண்ணுறதுனால தான் அவனுக்கு பேரே மனிதன். அப்படி இல்லைன்னா அவன் எப்பயோ கடவுள் நிலைக்கோ, மகான் அப்படின்ற ஒரு உயர்வுக்கோ, ஞானி அப்படின்ற ஒரு நிலைக்கோ போயிருப்பான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே ஒரு 10 விதமான துர்க்குணங்கள் அப்படின்றது இருக்குது. சொல்லணுன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை அப்படின்ற இந்த 10 விதமான துர்க்குணங்கள் இந்த ஆன்மாவுக்கை அந்த ஆன்மாவை தாண்டி இருக்கக்கூடிய மனம் அப்படின்ற அந்த விஷயத்தை சுற்றி இருக்கிறதுனால அது எல்லாமே இணைந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வரதுனால தான் அவன் மனுஷனாக இருக்கான். மனுஷனாக இருக்கும்போதே அதெல்லாம் கழிச்சுட்டு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்றதுனால தான் அவனுக்கு இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பத்தை இன்னும் சுருக்கமாக சுருக்கி சொல்லணும் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படிம்பாங்க. அது ரொம்ப பெரிய டாபிக்கு. இதில் ஒரு நான் இப்போ ரொம்ப ஆன்மீக ரீதியாக பேசினேன்னா மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசுகிறானே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சில வார்த்தைகள் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அவ்வளோ குழப்பங்கள் கொடுக்க வேணான்றதுனால தான் ரொம்ப கேஷுவலாக இக்கால மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப உங்களுடைய பாணியிலேயே நீங்கள் எப்படி டெய்லி ஜாலியாக பிக் பாஸ் பார்க்குறீங்களோ, நீங்கள் எப்படி ஜாலியாக சூப்பர் சிங்கர் பார்க்குறீங்களோ, இல்லை மற்ற காமெடி ஷோ குக் வித் கோமாளி இதெல்லாம் பார்க்குறீங்களோ, அந்த மாதிரி இந்த மாபெரும் உண்மையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அந்த எளிய நடையிலேயே கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால தான் ரொம்ப எளிய நடையில் நம்மளோட சித்தர்களும் மகான்களும் திருமூலரும் வள்ளலாரும் சிவானந்த பரமஹம்சரும் 18 சித்தர்கள் சட்டைமுனிநாதர், காலங்கிநாதர், நந்தீஸ்வரர், கோரக்கர், புலிப்பாணி, அகத்தியர் இந்த மாதிரி மாபெரும் சித்தர்களும் மகான்களும் எழுதின பாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் எளிய நடையில் கொண்டு வரணுன்றக்காக தான் மெயினாக இப்படி ஒரு விஷயத்தை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த உண்மையை கொண்டு போகணுன்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் அதை பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ஆன்மீக ரீதியாக போக விரும்பலை, பட் ஆன்மீகத்தை ரொம்ப மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். அப்போ அந்த வகையில் தவறுகள் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே பிரச்சனைன்றது அங்கே தான், நீ தப்பு பண்ணிட்ட அதனால் நான் வந்து உனைய பழி வாங்கியே தீருவேன், நீ தப்பு பண்ணிட்ட, நீ எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனே இல்லாத ஒரு உலகமாக இது மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், தப்பு பண்ணாத மனிதர்கள் யாருமே கிடையாது. தப்பு பண்ணுறதுனால தான் அவனுக்கு பேர் மனுஷனே. அப்படி இருக்கிறப்போ நம்ம உணர வேண்டிய விஷயம் என்ன, எல்லாருமே தவறுகள் பண்ணுறது தான். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது எந்த அளவுக்கு இருக்கணுன்றதோ ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இதுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தவறுகள் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எல்லா தவறுகளையும் செய்து முடிக்கிறதுக்கு, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, தவறை செய்து முடித்து அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்வதுன்றதெல்லாம் செகண்டரி. முதல்ல நீங்கள் தவறு மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தப்பையும் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டு அந்த எல்லா தப்பையும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஜென்மெல்லாம் போதாது. அது அதுக்கே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே தேவைப்படும். அப்படின்னா தப்பு மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் நிலைமையை நினச்சி பாருங்கள். இதில் நீங்கள் அப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, உங்களுடைய நண்பனோ, உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய அப்பாவோ, இல்லை உங்களுடைய வழிகாட்டும் மற்ற நபர்களோ இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட அனுபவங்களை தெரிந்து வைத்துள்ளார்கள். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் 1000 கோடி ரூபா செலவு பண்ணி 1000 கோடி ரூபா இழந்து ஒரு அனுபவத்தை கற்று வச்சுருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், நம்ம 1000 கோடி இழந்து கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை மற்ற அவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி வீணாக போய் குடும்ப மான மரியாதை போய் நிம்மதி போய் வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து அந்த ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கக்கூடாது, ஈஸியாக போய் சேரணுன்றக்கா டக்குன்னு அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சில அனுபவசாலிகள். அப்போ நம்மளுடைய புத்திசாலித்தனம் என்னென்னா, மனிதர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தவறு செய்பவர்களை பார்த்து நீங்கள் அவங்களுடைய அனுபவங்களை எடுத்துக்க, உண்மையான பொக்கிஷம் என்ன அப்படின்னா அந்த அனுபவம் மட்டும்தான். அதை விட்டுட்டு தப்பு பண்ணுறவன் தப்பானவன் 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 அப்படின்னா நீங்கள் இன்னும் வளர வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தவறு என்பது எல்லோரும் செய்வது தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஞானம் வேணும் அப்படின்னா நீங்களே எல்லா தப்பையும் பண்ணி பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை போதாது, ஒரு ஜென்மம் போதாது. அப்போ மற்றவன் என்ன தப்பு பண்ணுறான்,
அந்த தப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், அதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அப்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு டெஸ்டினேஷனுக்குள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட மனம் அந்த டெஸ்டினேஷனுக்கு போயிடணும். அதாவது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு பிரியாணி கடை போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் பிரியாணி கடை போட்டு அந்த பிரியாணி கடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கஸ்டமர் வரல, இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கடைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கடையில் இருக்கக்கூடிய பில்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய மற்ற ஐட்டங்களுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணி நான் எனக்கு ஒரு லாஸ் ஆக போகுது அப்படின்னா அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னோடய மன ரீதியாக நான் முதல்ல அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிடணும். நான் பிரியாணி கடை போட்டு இதெல்லாம் பண்ணால் எப்படிலாம் பிரச்சனை வரும், இதெல்லாம் கொண்டு போய் என்னை எங்கே கொண்டு போய் விடும், அப்போ பிரியாணி கடை போட்டவெல்லாம் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கேன், அவனோட அனுபவங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு உங்களோட வாழ்க்கையை அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுச்சுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுறோம். அப்போ புத்திசாலித்தனமாக உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கை போகிறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டம் ஈஸியாக செல்ல முடியும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனால் பிரச்சனைகள் வந்தால் வலிக்கவே வலிக்காத ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் எளிமையாக செல்ல முடியும். பிஸ்னஸ்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த மனம் என்று செயல்படுற வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும், மனம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மற்றவர்களுடைய தவறிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளுங்கள். எல்லா தவறையும் நீங்களே பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதவே போதாது.